சிறகடி காசை சீரியல்ல மனோஜ் அவர்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு போற மாதிரியான ஒரு சில சீன்கள் தான் அடுத்தடுத்து வரப்போகுது சீரியல்ல அப்படின்னு சொல்லப்படுது. கஷ்டம்னா என்ன கஷ்டம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போடுறாரு, அவங்கள மீனா போய் மீட்டு எடுத்துட்டு வர மாதிரியான சில காட்சிகள் அமைக்கப்பட போகுதாவும் சொல்லப்படுது. அதுக்கேத்த மாதிரியான வீடியோக்களும் வெளியாகி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் எதிர்நீச்சல் சீரியல்ல திடீர்னு கார்ல குண்டு விடைச்சு இறந்து போன அப்பத்த அவர்கள் மறுபடியும் உயிரிழந்து வர மாதிரியான காட்சிகள் அமைக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம். விஜய் தொலைக்காட்சியில பல சீரியல்கள் வந்து போயிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு நம்பர் ஒன்ல போயிட்டு இருக்கிறது சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாக்யலட்சுமியா இருக்கட்டும் இல்ல மத்த சீரியலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது சிறகடிக்க ஆசை சீரியல். நாளுக்கு நாள் சீரியலோட ஃபேன் பேஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு சீரியல்ல பல ஆண்களும் பல இளைஞர்களும் எல்லாருமே விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சீரியல்ல இன்னுமே சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக ரோஹிணி எப்ப மாட்ட போறாங்க அண்ட் ஸ்ரீதேவா அதாவது மனோஜ் எப்ப மாட்ட போறாரு அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்போ மனோஜ் அவர்கள் வீட்டுல கனடாக்கு போறதுக்காக பணம் கேக்குறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு மறுபடியும் பணத்தை கொடுத்து அந்த பணத்தையும் அவர் ஏமாந்து ரோட்ல பிச்சை எடுக்கிற நிலைக்கு போன பிறகு மீனா மற்றும் முத்து இவங்க எல்லாருமே போய் மனோஜ் அவர்களை காப்பாத்தி கூட்டிட்டு வர மாதிரியான சில காமிச்சுகள் அமைக்க போகுது அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த சீரியலோட நாயகியான கோமதி பிரியாவும் அவங்களோட சமூக வலைதளங்கள்ல கிட்டத்தட்ட மனோஜ் அவர்கள் கிழிஞ்ச பனியன் எல்லாம் போட்டுட்டு கார்ல வர மாதிரியான ஒரு வீடியோவையும் பதிவிட்டிருப்பாங்க. அதே மாதிரியே மனோஜ் அவர்கள் அவரோட ஒரிஜினல் ஐடி ஸ்ரீதேவா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவரோட பார்க் நண்பர் கூடயும் பிச்சைக்காரர் கெட்டப்லயே உட்கார்ந்திருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த காட்சிகள் இதுவாதான் இருக்கும் போல அப்படின்னு ரசிகர்கள் அவங்களோட யூகத்தை கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. சன் டிவில பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சல் சொல்லலாம். இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரு கேரக்டர் எதுக்குடா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே கேள்வி வந்துட்டே இருந்தது அந்த ஒரு கேரக்டர் தான் அப்பதான். ஆனா இடையில இந்த கேரக்டர் தான் அந்த சீரியல்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு உறுதுணையா மாறுச்சு. எல்லா பெண்களுக்கும் மருமகளுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த அப்பத்தா கேரக்டர் இருந்தது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்பத்தாவோட காரு குண்டு வெடிச்சு அதுல அப்பத்தா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் வந்தது. ஆனா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது, உண்மையிலே அப்பத்தா இறந்துட்டாங்களா இல்ல குணசேகரன் அவரை கடத்தி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கப்புறமா சீரியல்ல அந்த ஒரு சீக்வல காட்டவே இல்ல. இப்படி இருக்கிற நிலையில மறுபடியும் அப்பத்தா அவர்கள் வர மாதிரி தான் அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் இருக்க போகுதா சொல்லப்படுது. அதுக்கு காரணம் அப்பத்தா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்த மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே சமூக வலைதளங்கள்ல கன்னிகாவா இருக்கட்டும் மதுமிதாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பல ரசிகர்கள் இப்ப மறுபடியும் அப்பத்தாவோட சீக்வல் வரும்போது இவங்க உயிரோட வரப்போறாங்களா அப்படின்ற பல கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு சீரியல்ல நீங்க எந்த சீக்வன்ஸ் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.